வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 8/11/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி. இன்றைக்கு பௌர்ணமி, குருநானக் ஜெயந்தி, பர நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமணிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமணிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோஷ்டியூரிலே ஊஞ்சல் உற்சவம், சிவகங்கை மாவட்டம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 7 முதல் 7:45 வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3 முதல் 4:30 வரை சந்திராஷ்டமாக இருக்கலாம். சித்திரை நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை, நன்மைகளில் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். மனோத்திடம் கூடும், மனோதீரியம் கூடும். வரவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பான ரிஷப ராசினிகளை, வெற்றி மீது வெற்றி வென்ற நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்றம் பேசுபவர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். சன்மானங்களை பெறலாம். விருதுகள் விழாக்களில் சென்று வரலாம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறுதானிய வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பெரியோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான கடகராசினிகளே, தட்டை தாமதம் வருவதும் தப்பித்துக் கொள்வது சமாளித்துக் கொள்வீர்கள். காரிய வெட்டி கைகூட காத்திருக்கிறது. மாலை பொழுதிலே திடீர் தனவர் திக்குமுக்காட வைக்க காத்திருக்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி துறை வெளிப்பாடு செயல்பட வேண்டும். வங்கி சார்ந்த வகையிலே வெளிப்பாடு செயல்பட வேண்டும். ஏடிஎம் சம்பந்தப்பட்ட வகையிலே கவனத்துறை செயல்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெட்டி கைகூடும். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். இதுவரை பெற்று வந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, அன்புக்கு கட்டுப்படுங்கள், பாசத்துக்கு கட்டுப்படுங்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். வண்டி வாகனத்திலே நிதானமாக செயல்பட்டால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஒரு சிறுக்கு சிறு இடமாற்றம் அயலாம். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விருந்து விழாக்கள் சென்று வரலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பான யுத்தத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரிய வீட்டை கைகூடும். நட்பு வலைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும் இருந்தாலும் புதிய நட்பில் விழிப்போடு செயல்பட வேண்டும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் இழந்தவர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், மனைவி நாட்டம் கூடும். திருப்பணிகள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும், பாக்கிகள் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி எடுத்தோர் வெளிப்படுத்தி செயல்பட வேண்டும். நட்பு வகையை கவனத்தோ செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும். இலக்கிய ஆர்வலர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். எழுத்து பேச்சு போன்றவற்றால் விருதுகள் பெற காத்திருக்கிறீர்கள். புத்தகம் எழுதுபவர்கள், பதிப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் பயணங்கள் சிறக்க காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். இதன் அரசியல் அனுபவம் கூட காத்திருக்கிறது, அனுகூலம் கூட காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, மென்மையான செயல் சிறப்பாக செய்வீர்கள். உங்கள் மென்மையான பிச்சால் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். வாண்டி வாரத்தில் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் பலகாரங்களை சாதிக்கலாம். இதுவரை பெற்று வந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளார காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். அன்பான மீனம் ராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகளும் மாற காத்திருக்கிறது. மனப்போராட்டம் மாற காத்திருக்கிறது. இயலிசை நலகத்துறை ஏற்றம் காணலாம். எழுத்து பேச்சு போன்ற விருதுகள் பெறலாம், பாராட்டுகள் பெறலாம். நட்பு வழியில் பலகாரங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெருமாள் கோவிலிலே 4 முறை பிரகாரம் வர வேண்டுமா, வளம் வர வேண்டுமா? மீண்டும் உங்களால் சந்திக்க ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.